Hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TDA 7294 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி போர்டு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7294 பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு மோனோ ஐசி. ஸ்டீரியோ போர்டுன்றதால இந்த போர்டில் ரெண்டு 7294 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா எப்போவுமே 12 பவர் சப்ளைல தான் ஒர்க் ஆகும். அதனால இந்த ஐசிக்கு 24/0/24 இருந்து 30/0/30 வரைக்கும் இன்புட்டாக கொடுத்து அதை டிசியாக மாற்றி பவர் சப்ளை இன்புட்டாக கொடுத்தோம்னா இந்த ஐசி நல்லா ஒர்க் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அதிகமாக சவுண்ட் வச்சு கேட்பாங்க, அதில் எந்த ஒரு நாய்ஸும் வராமல் சாஃப்டாக இருக்கணும், ஹம்மிங் வராமல் கிளாரிட்டியாக எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே 7294 இந்த போர்டு வந்து குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஐசி யூஸ் பண்ண எத்தனை இன்ச் ஸ்பீக்கர் போடலாம், எவ்வளோ ஹோம்ஸ் போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசிக்கு வந்து பொதுவாகவே எத்தனை இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணலாம். 8 ஓம்ஸ் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்ம 6 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்னெட் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணாலே போதுமானது, ஆடியோ வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். 8 இன்ச் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணலாம், 8 ஓம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், தென் கிவ் ஏ குட் ரிசல்ட்ஸ். இந்த ஐசி பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிக்கு வந்து நம்ம ஆடியோக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் கிளியரான ஆடியோ கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இந்த ஐசி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே பவர் சப்ளை எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெள்ள தெளிவாக தெரியும். தென் ப்ளஸ் வோல்டேஜ், மைனஸ் வோல்டேஜ் அண்ட் கிரவுண்ட் எல்லாமே போர்டுக்கு பேக் சைடில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம 12 பவர் சப்ளையில் கொடுத்துக்கலாம். இந்த போர்டில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி தரப்பில் 24/0/24 வோல்டேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆவரேஜாக எவ்வளோ ஆம்பீரியர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டுன்றதால 7 ஆம்பீரியர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆம்பீரியர் வந்து மேக்ஸிமம் 10 ஆம்பீரியர் வரைக்கும் கொடுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மேக்ஸிமம் வந்து 7 ஆம்பீரியர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து 5 ஆம்பீரியர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 5 ஆம்பீரியர் யூஸ் பண்ணும்போது அவ்வளோவோ ஆடியோ கிளாரிட்டி கிடைக்காது. இந்த போர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரெண்டு சேனலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 5 ஆம்பீரியர் போதுமானது. தென் 4 சேனல் ஆர் 5 சேனல் யூஸ் பண்ணும்போது ஆம்பீரியர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போனோம்னா ஆடியோ கிளாரிட்டி நமக்கு கிளியராக இருக்கும். தென் ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக போர்டிலே பேக் சைடில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இன்புட் ஆல்சோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கார், லாரி, பஸ், ஆட்டோ, டாட்டோ, ஏசி இது போல் எல்லாமே ஆடியோ சிஸ்டம் வந்து எதிர்பார்ப்பாங்க. 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/0/24 ஆர் 36/0/36 இந்த கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ண கூட 7294 இந்த ஐசி யூஸ் பண்ணி ஆடியோ கிளாரிட்டி பக்காவான ஆம்ப்ளிஃபையரில் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் எந்த ஒரு நாய்ஸும் இருக்காமல், அதாவது பேஸும் சரி டெப்த்தும் சரி நமக்கு ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிற லெவலுக்கு நல்ல பக்காவான கிளாரிட்டியில் இந்த ஐசியில் எடுத்து தர முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து 20 இல்லை 30 ஐசி யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து வாட்ஸ் வந்து கம்மி. இந்த ஐசி யூஸ் பண்ணாக்கே போதுமான ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் இந்த ஐசி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த ஐசி வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு சேனலுக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. 5.1 ஹோம் தியேட்டர் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது ரிமோட் கிட்டில் தாராளமாக இந்த ஐசி வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். சப்புக்கு வந்து ஹெவியாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 5200 இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு மோனோ போர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தென் எஸ்டிகே கூட கோட் யூஸ் பண்ணலாம், 4141 ஆர் 4191 இந்த ஐசி கூட எஸ்டிகே யூஸ் பண்ணலாம். நமக்கு டெப்த்தும் சரி சாஃப்டான சப்பும் கிடைக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் சப்புக்கு 8 இன்ச் ஸ்பீக்கர் இந்த ஐசி யூஸ் பண்ணோம்னா ஒரிஜினல் ஹோம் தியேட்டரில் இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் வந்து இந்த ஐசி வந்து நமக்கு கொடுக்கும். 12 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், பட் 12 இன்ச் போடும்போது அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. லைட்டாக ஸ்பீக்கர் வந்து ஷேக் ஆகும்,
அதுவே 8 இன்ச் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணும்போது பக்காவான கிளாரிட்டியாக கிடைக்கும். நான் வந்து ஆடியோ இந்த போர்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சப்புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு மூணு போர்டுலையும் கிடைக்கிது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ கிரேட் டே.